தோழர் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திட்டுருக்கோம். இப்போ வந்து ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சு இப்போ மூணாவது டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேட்ச் மாணவர்களும் மற்ற மாணவர்களுக்கும் வந்து ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியும் 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியில் 20% வந்து நீங்கள் உறுதி செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஏஎஃப்ஜிஎஸ் 2022 மற்றும் சிஇஜிஎஸ் 2022 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி குவஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎன்பிசி நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இதை கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஓகே, இல்லை என்கிட்ட பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கிறதுனாலும் ஓகே, சரிங்களா? பிடிஎஃப் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பட் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரிசல்ட் வரலன்னா என் பொறுப்பு. ஐ மீன் அந்த நாலேஜ், நான் சொல்லக்கூடிய அந்த 20% ஆஃப் நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? முதல் கேள்வி, விஜயநகரத்து வியாபாரிகளை பற்றி குறிப்பிடுபவர் யார்? ரோஜா வந்துருச்சு. விஜயநகரத்து கால வியாபாரிகளை பற்றி குறிப்பிடுபவர் யார்? அப்துல் ரசாக். இதை வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணி தெரியும், இந்த பயணிகள் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் இல்லாத கொஷினே இல்லை. இதுவரை நம்ம 8 கொஷின் பார்த்துட்டோம். 8 கொஷின்லேயும் வந்து பயணிகளுக்குன்னே ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? அப்போ நீங்கள் அது நீங்கள் கான்சிடர் பண்ணிங்க, பயணிகள்னு வந்தால் தவறு விட்டுறாதீங்க, படிச்சுருங்க யாராக இருந்தாலும் சரி. அப்துல் ரசாக் பார்த்திங்க அப்படின்னா 1441 ஹெராத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கி இந்தியாவின் கோழிக்கூடுக்கு 1445 வந்தார். இப்போ அப்துல் ரசாக் பற்றி இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்களா, அடுத்து எப்படி கேட்கலாம்? முத முதலாக அவர் எங்கே வந்தடைந்தார், யாரை வந்து சந்தித்தார், இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? இரண்டாவது கேள்வி, அமத்யா அல்லது மஜீம்தார் என்பவரை மராத்தி ஆட்சியில் நியமனம் செய்தனர். அவர்கள் பற்றி கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று, அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். 2, மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகளை மேற்பார்வையிடுதல். 3, வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். 4, அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். யார்? அமத்யா அல்லது மஜீம்தார். இந்த முகலாயர்களையும் மராத்தியர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதவிகள் நிறைய கொடுத்துருப்பாங்க, அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா படிச்சுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு. அதாவது அவருடைய வேலை என்ன அப்படின்னா மாநிலத்தின் வரவு செலவு கணக்குகளை வந்து பார்க்கறது தான் வந்து அமத்யாவோட வேலை. 3வது கேள்வி, புகழ்பெற்ற விருப்பாக்சா கோவில் அமைந்துள்ள இடம். கோவில் விருப்பாக்சா கோவில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா ஹம்பி எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு, விஜயநகரா மாவட்டத்தில் ஹம்பி என்னும் இடத்துல உள்ளது. ஹம்பி அப்படிங்கிறது யாரோட தலைநகராக இருந்தது அப்படின்னா விஜயநகரத்தோட தலைநகராக இருந்தது. பட் அந்த கோவில் யாருடைய, விருப்பாக்சோவில் யாருடைய ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்னா சாளுக்கியர் ஆட்சியில் கட்டப்பட்டது. 4, மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? இப்போ தான் சொன்னேன் பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்கு. சுமந்த் என்பவர் யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமந்த் என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சர். 5, கீழ்கண்டவைகளில் கூற்றுகளில் சரியானது எது? 1, தௌலதாபாத் என்றால் செல்வம் குலைத்த நகரம் என பெயர். 2, தௌலதாபாத்தோடின் மற்றொரு பெயர் தேவகிரி. 3, முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். 4, தௌலதாபாத் பாமணி அரசின் ஒரு பகுதியாகும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 அனைத்துமே சரிதான். இந்த துக்ளக்கில் இந்த முகமது பின் துக்ளக் கொஞ்சம் முக்கியமான நபர். இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி வந்து அதில் கேட்கட்டாங்கன்னா இவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகம் வருது, சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி, டெல்லியில் முதல் ஆப்கன் ஆட்சியை நிறுவியவர் யார்? ஆப்கானியர்கள் இல்லைங்களா டெல்லி தலைநகராக வச்சு இது பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதாவது முதல் ஆப்கான் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஹலுல் லோடி. டெல்லி சுல்தானியத்தின் கால வரிசை பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், இதெல்லாம் வரிசையாக துக்ளாக் வம்சம்னு வரிசையாக வரும். கடைசியாக வந்தது வந்து லோடி வம்சம், சரிங்களா? அதில் லோடி வம்சம் தான் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவினார். யார் அப்படின்னா பஹலுல் லோடி. லோடி வம்சத்தை நிறுவது அவர் தானுங்க. ஸோ அவர் தான் வந்து முதல் ஆப்கான். இவங்க தான் வந்து டெல்லி சுல்தானத்தோட கடைசி வம்சமும் அவர் தான். 7, சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை. 875 அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கிராமம் என்னங்கிறதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. அடுத்து
சிஜிஎஸ் 2022 தேர்தல் எழுப்பு கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கேள்வி, முகமது கவான் எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, போலி தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டார். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்குறதுல கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கொஸ்டின்னு வந்தால் ஒன்றா அந்த ஆட்சியில் இருக்கிற நபர்கள், அதாவது அந்த அமைத்தியா இந்த மாதிரி ஒன்று, ரெண்டாவது பயணி, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி பகுதியில் இருக்கிற சிறந்த கோவில்கள், நாலாவது அந்த ஆட்சி முறைகள், அதாவது அந்த எழுத்து நிலைய மண்டபம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லைனா அந்த முக்கியமான நபர், இல்லைனா ஆரம்பித்தது யார் முடித்தது யார், இவ்வளோதான். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டினே ஹிஸ்ட்ரினா இப்படி தான் வருது. நீங்களும் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழிற்சாலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசின் அனுமதியின் பெயரில் தொடங்கியது? ஜஹாங்கீர். நேற்று நாம் கொஸ்டின் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம் ஜஹாங்கீரை பற்றி படிக்கிறப்ப, சரிங்களா? இவர் போர்ச்சுகீசியருக்கும் ஆங்கிலேயருக்கும் அனுமதி வழங்கியவர் இவர் தான் படித்தோம். இப்போ அன்றைக்கி அதே கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப வருது. பாருங்க, இப்போ தான் சொன்னேன் போன கொஸ்டினில் பயணிகள் பார்த்தோமா, இந்த கொஸ்டின்லையும் மறுபடியும் பயணிகள் வந்திருக்கு. பாருங்கள், இதுக்கு தான் இந்த நாலேஜ் வேணுன்றதுக்காக தான் உங்களுக்கு டெய்லி இந்த 10 நிமிஷம் அதுக்கு சொல்கிறேன். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 2143. நிக்கோலா காந்தி யாருடைய காலத்தில் வந்தார்னா 2nd தேவராயர், டோமிங்கோ பயஸ் கிருஷ்ண தேவராயர், பெர்னோ நூன்ஸ் அச்சுதராயர், அப்துல் ரசாக் 3rd தேவராயர் ஆட்சி காலத்தில் வந்தார். அடுத்தது 4th கேள்வி, செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்து சமவெளி நாகரத்தின் பெயர் செயற்கை கப்பல் கட்டும் துறைமுகம் எங்கே இருக்குன்னா லோத்தல்ல தான் வந்து செயற்கை கப்பல் கட்டும் துறைமுகம். 5, கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் இது, கோட்டை எங்கில் அப்படின்னா சான்குத்ரோவில் தான் வந்து கோட்டைகளே கிடையாதான். அடுத்து 6, தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானத்தில் சுல்தானாக இருந்தவர் யார் அப்படின்னா நசுருதீன் முகமது ஷா துக்ல தான் வந்து தைமூர் படையெடுப்பின் பொழுது ஆட்சியாளராக இருந்தார். பார்த்தீங்கன்னா தைமூர் என்பவர் ஒரு முக்கியமான நபர், அப்போது அவருடைய ஆட்சி காலத்தில் முகமதுல படையெடுத்து, இவரை பற்றி பார்க்கணும்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா முதல்ல எப்போ இந்தியா மீது படையெடுத்தார், கடைசியாக எப்போ வெளியே போனார், எத்தனை முறை படையெடுத்தார், அப்போ எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, எந்தெந்த முக்கியமான இடங்களுக்கெல்லாம் வந்து கைப்பற்றினார், இவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஹிஸ்ட்ரினா. 7, கீழ்கண்டவற்றுள் சிவாஜியின் மிகப்பெரும் சாதனை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, முகலாய பேரரசின் விரிவாக்கத்தை தென்னிந்தியாவில் தோற்றம் செய்தவர் தான் வந்து சிவாஜியோட முக்கியமான பங்களிப்பாக சொல்கிறாங்க. 8, மற்ற அரசர்களுக்கு ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இருக்கலாம், எனக்கோ பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கின்றன, அதாவது அவர்கள்தான் என்னுடைய துருக்கிய அடிமைகள், அவர்தான் என்னுடைய ஆட்சிப் பகுதிகளுக்கு வாரிசுகள், அப்பகுதியில் எல்லாம் என் பெயரை குத்பா அலியா வண்ணம் பாதுகாப்பர் என்ற வாக்கியத்தை கூறியது யார்? யார் அப்படின்னா ஹிஜாபுதீன் முஹம்மத். இவர் யார் எனக்கும் தெரியல, புக்கில் நாமும் படித்ததில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கேன், சரிங்களா? ஸோ இன்றைய 10 நிமிடம் முடிந்தது, நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.